नमस्कार இந்த வீடியோல நாம வந்து இந்த எலெக்ஷன் கரண்ட் எலெக்ஷன்ல என்ன மாதிரியான விஷயங்கள் கேம்பெயின்ல போச்சு அதுக்கு அது என்னோட பார்வை என்ன அப்படிங்கறத நான் வைக்கிறதுக்கு முன் வைக்கிறதுக்கு வந்திருக்கேன் இப்போ இந்த எலெக்ஷன்ல வந்து ஒருத்தர் சொன்னாங்க நான் பிறப்பால இந்துதான் ஆனா சமூக நீதியை காப்பாற்றிறதுக்கு ஒஸ்ரோ நான் வந்து பாடுறேன் इनोंटी कोविल के पवेंगे ना अम्म तक ना हिंदू मतरी कोवरी अब इतना ना वो भाजक अल्द मोदी सार्बा ना अंत विषयते नहीं नया अब इोलराइजेशन अभी मोदी ना क्लियर पड़ी करो द्राविड़ वो ये अब पाती पराशक्ति पड़े रोम क्लियार और वसनम वेविले कुम विूड़ा अल कोवारूडार पूसारिया ताकन अल भक्ति पगल वेशमे कंडिपे अब आरमचा सो अलराइजेशन ओके इंमारी आरमचाल अंदर पी नाम पेस वटायम इ्राविड कक्ष ना आज पणिया रोम वर्षम आज पणिया इनाड़ी तम तरकोवर असया सोसिका नीम अब एवलोन नी नक्षम एकर इत वी ग्रेटर चेन्नई कॉर्पोरेशन நிலப்பரப்பை விட ஜாஸ்தி யார் வீட்டு சொத்து இது பக்தர்களோட போலித்தனமே இல்லாத பக்தர்களோட சொத்து அவங்க அருளிட்டு போயிருக்காங்க நமக்கு எதற்காக இதில இருந்து வர்ற வருமானத்தை வச்சு பூஜை புனஸ்காரம் பூ எண்ணெய் தீபம் வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் கோவில துப்புரவா வச்சிக்கிறது இந்த மாதிரி பராமரிப்புக்கு செலவு பண்றதுக்கு HRNCE எப்படி எடுத்தது அதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோல பார்த்துட்டோம் HRNCE இன் கீழ் 38600 கோவில்களுக்கு மேல் உள்ளன இதுல 331 கோவில்களுக்கு தான் மாத வருமானம் 10 லட்சத்துக்கு மேல வருது 3099 கோவில்களுக்கு வெறும் 10000 தான் வருமானம் ஒருவேளை பூஜைக்கு கூட வழி இல்லாத கோவில்கள் ஆயிரக்கணக்கான கோவில்கள் இந்த நிலமை யாரால நிஜோ பக்தர்களாலயா இல்ல போலி பக்தர்களாலயா கோவில்கள் திருப்பணிகள் செழிப்பாக செம்மையாக நடந்து கொண்டிருந்த போது நீங்க என்ன சொன்னீங்கன்னா கோவில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாதுன்னு ரொம்ப முன்னகுட்டி நீங்க என்னலாமோ வலிய வந்து பேசுனீங்க वसूल पीसुकेवो இப்போ இந்த மாதிரி லீஸ கூட கட்டாம மாசம் வருமானம் வரதுக்கு வழி வகை செய்யாம ஒரு வாடகைன கொடுக்காம இருக்கிறவங்க நிஜோ பக்தர்களா வேஷம் போடுற பக்தர்களா அப்படிங்கறதையும் இந்த வேஷம் போடுற திராவிட கட்சிகள் சொல்லணும் நீங்களே தப்பு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தப்பு நடக்குதுன்னு சொல்லி अश्यूवाकी उमे अरे प्राब्लम वाय मूड मौन वेशमिया पगल कोलिया पगल वेशमिया उम्मीद तवुक तिरटक उड़ा कैटा येटोकोवचल श्री रंगनाथ स्वामी कोविल के 1200 एकर कट्टले निलमाग पुदुकोट्टे मावट्टत्ला कोड़का पट्टरंच्छु नेलते या इंगे इल्ले वे इल्ले सुल रांगे द केनत्ता कानों जोक मादरी
கோவிலே விற்றுச்சா, கோவிலுக்கு அதுலேருந்து பங்கு கிடச்சிதா, பூஜாரி விற்றாரா, தினம் தினம் உண்மையாக பக்தியோட ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவிலுக்கு வந்துட்டு போகிறாங்களே அந்த பக்தர்கள் விற்றாங்களா, போலி அதிகாரிகள் விற்றாங்களா, போலி பக்தர்கள் விற்றாங்களா, அதை பற்றி திராவிட கட்சிகள் தான் அறிக்கை வைக்கணும்னு எல்லா ஹிந்து அமைப்புகளும் கேட்கணும். நான் ஹிந்து மதத்தில் தான் பிறந்தேன், சமூக நீதி காப்பாற்றுறேன் அப்படின்னு பேசுகிறாங்கல்ல நிறைய. இப்போ வந்து இந்த இந்த தேர்தலில் பார்த்திங்கனாக்கா கூட்டணி கட்சிகள் அதாவது கம்யூனிஸ்டுகள் கூட வியூதி குங்குமம்லாம் வச்சுட்டு தேர்தலை சந்திக்கிறது அது போலித்தனம் இல்லையா? இவங்க தானே போலி பக்தர்கள், இவங்க தானே அரசியல் வியாபாரிகள். அது என்ன வார்த்தை அரசியல் வியாபாரிகள்னு சொல்லிட்டு சி எல்லாரும் பொது தொண்டு ஆட்டுறதுக்கு தான் வருவோம்னு சொல்லுவாங்க, ஆனால் நாம் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஆனால் அரசியல் செய்யறதுக்காக தான் அரசியலுக்கு வரணும், அது எந்த கட்சியாக இருந்தாலும் என்ன இசமாக இருந்தாலும் வியாபாரம் பண்ணுறதுக்கோசரம் அரசியலுக்கு வரக்கூடாது. அப்படி வந்தால் அது போலி அரசியல்வாதி. இவங்க எல்லாம் அதை தான் செஞ்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வந்து தீன்தயாள்ஜியோட விஷயங்களை அவங்க பேசினது இன்டெக்ரல் ஹியூமனிசம் பற்றி பேசுகிறது அதெல்லாம் தான் நான் பேசணும்னு வந்தேன். ஆக்சுவலாக இது அது நடக்காமல் போச்சு. ஆனால் இந்த விஷயத்தோட ஒரு இதை நான் வந்து தீன்தயாள்ஜியோட ஒரு கருத்தோட ஒப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவங்க வந்து அந்த இது இன்டெக்ரல் ஹியூமனிசம் அப்படிங்கிறது தான் அவங்க முன்வைக்கக்கூடிய ஒரு இசம், அதை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். அதில் வந்து ஒரு கருத்தை அவங்க சொல்கிறாங்க, இந்த நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஒரு ஒரு ஆட்களுமே இந்த மாதிரி தனிமையாக ஃபீல் பண்ணி எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸோடையும் நம்ம போராடுவோம், கோவில்ங்கிற இன்ஸ்டிடியூஷனோட அவங்க போராட வச்சுருக்காங்க. என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்மீகத்தை மறுதளித்து சிற்றின்பத்திற்கு வழிவகுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அவர் வைக்கிறாங்க. அப்போது ஆன்மீக இந்த கோவில்களெல்லாம் வேண்டாம்னு சொல்லி இந்த கோவில்களுக்கு போகிறது வந்து பத்தாம் பசலித்தனம் மூட நம்பிக்கை அப்படிங்கிற லெவலுக்கு அதை கொண்டு போயிட்டு இப்போது வீதிக்கு வீதி கோவில்கள் இருந்த இடத்துல வீதிக்கு வீதி டாஸ்மாக திறந்து வச்சுருக்குறோம், அதுதான் நடந்திருக்கு. அதனால் உண்மையான அரசியல் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு அட்லீஸ்ட் மிடில் கிளாஸ் படித்தவங்க அந்த மாதிரி விஷயங்களை பற்றி தொடர்ந்து ஆலோசனை பண்ணணும், சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.